அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அக்ரிபிஸ்னஸ் தமிழ். நம்ம இந்த காணொலியில் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கிற விவசாயி எப்படி வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா அதை வாங்குறவங்க அதுக்கு விண்ணப்பிக்கணும். யாருக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி TNOCD, தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணுவாங்க. நாம் அப்ளை பண்ணும்போது மொத்தம் மூணு கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு தனி நபராக கூட நம்ம சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணலாம். ஒரு சிறு குறு விவசாயியாக இருந்தோ இல்லைனா வந்து ஒரு பெரிய விவசாயியோ இருந்து கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாகவும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். மூணாவது சொல்லணும்னா ஒரு குழுவாக இருந்து கூட நம்ம வந்து சர்டிஃபிகேஷனுக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு தனி நபராக இருந்து நம்ம வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பற்றி பார்த்துடலாம். முதல்ல நமக்கு என்னென்ன வேணும்னா, கம்ப்யூட்டர் சிட்டா காப்பி, பண்ணையோட வரைபடம், டிராயிங் ரூட் மேப்பு, வாட்டர் டெஸ்ட்டு, சாயில் டெஸ்ட் எடுத்ததோட ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் பண்ணையை பற்றின ஒரு பொது விவரம், நான் இவ்வளோ நாளாக எந்த மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன், என்னென்ன இடுபொருட்கள்லாம் வந்து நிலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தேன், அந்த மாதிரி நம்ம எழுதி கொடுத்துருக்கணும். தென் விவசாயியோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரெண்டு ஃபோட்டோ, இது எல்லாமே தேவைப்படுது. அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவம் அதோட அட்டாச் பண்ணணும். விண்ணப்ப படிவம்னு எடுத்துக்கோன்னா அதில் வந்து மூணு வகையான விண்ணப்ப படிவம் இருக்குது. 1A1, ஆனுவல் கிராப்பிங் பிளான், அக்ரிமெண்ட் வித் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து மூணு இருக்குது. இது எல்லாமே TNOCD-யோட வெப்சைட்லேயே வந்து இருக்குது. அந்த மூணு அப்ளிகேஷன்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே சொன்ன எல்லா காப்பீஸையும் எடுத்துக்கணும். இப்போது ஃபீஸ் பே பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்த்துடலாம். சிறு குறு விவசாயியாக இருந்தோம்னா நமக்கு 2700 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதாவது 5 ஏக்கருக்கு கம்மியாக இருக்கும், இந்த அளவுக்கு நம்ம ஃபீ பே பண்ணணும். இதுவே பெரிய விவசாயியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3200 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இதை டிடியாக எடுத்து கூட நம்ம பே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்க்கு வந்து போகும். அவங்க அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் தோட்டத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் எந்த மாதிரி ஆர்கானிக்காக ஃபாலோ பண்ணுறீங்க, என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, வெளியிலேருந்து தண்ணி ஃபீல்டுக்குள்ளே வருதா இல்லையா, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து அது செக் பண்ணிவிட்டு தென் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோப் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க, வாய்ப்பு சான்றிதழ் அப்படின்னு நம்ம தமிழில் அதை சொல்லுவோம். மொதல் வருஷம் அந்த சர்டிஃபிகேட்டில் ஃபஸ்ட் இயர் இன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொதல் பக்கத்தில் அப்பீடா பற்றி இருக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் பாடிஸ் பற்றி இருக்கும். அடுத்த பக்கத்தில் தான் விவசாயியோட முகவரி, என்ன விவசாயம் பண்ணுறாரு, நிலத்தோட அளவு என்ன, என்ன மாதிரியான பயிரெல்லாம் வச்சுருக்காங்க, அதுலேருந்து எவ்வளோ மகசூல் வரும், எந்தெந்த சீசன்லலாம் பயிர் செய்கிறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அடுத்தது ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மொதல் வருஷத்தில் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஃபஸ்ட் இயர் இன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டுக்கு 1 வருஷம்தான் வேலிடிட்டி. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ரினியூவல் பண்ணணும். அந்த டைம் முடிய போகும்போது நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியே இப்படி சர்டிஃபிகேஷன் ரினியூவல் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிடணும். இந்த ரினியூவல் பண்ணுறதுக்கு சிறு குறு விவசாயி இருந்தோம்னா 1450 ரூபா கட்டி நம்ம ரினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்த ஃபீஸ் 2700 ரூபா, 3200 ரூபா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் எப்படி நம்ம பிரிக்கலாம்னா, மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, 2வது சர்டிஃபிகேஷன் ஃபீஸ், 3வது டிராவல் ஃபீஸ். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸில் 75% கவர்மெண்ட்டே வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருவாங்க, மீதி 25% மட்டும் நம்ம கட்டினா போதும். இப்போது ரினியூவல் சர்டிஃபிகேட்டுமே வந்து என்னாகுனா, அதே மாதிரி அடுத்த வருஷமும் நம்ம வந்து வாங்கணும். 2வது வருஷம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆர்கானிக்கில் செகண்ட் இயர் இன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இதே மாதிரி 3வது வருஷமும் வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம ஆர்கானிக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் சர்டிஃபிகேஷன் வந்து நடக்கும். நம்ம ஒரு 1 ஆண்டு பயிர் இல்லைனா 2 ஆண்டு பயிர் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தோம்னா 3வது வருஷத்துலேருந்தே ஆர்கானிக் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இதுவே நம்ம பெரனியல் கிராப் வச்சுட்டு இருந்தோம், அதாவது பல்லாண்டு பயிர் வளர்த்துட்டு இருந்தோம்னா 4வது வருஷத்துலேருந்து தான் நமக்கு ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம தனிநபராக இருந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணுறது. இப்போது நம்ம ஒரு குழுவாக பதிவு செய்யணும்னா 25 விவசாயிகளில் இருந்து 500 விவசாயி வரைக்கும் நம்ம ஒரு குழுவில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழுவை நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டுக்கு கீழே வந்து பதிவு செஞ்சிடணும், அதாவது சொசைட்டி ஆக்டு, கம்பெனி ஆக்டு, அந்த மாதிரி அதுக்கு கீழே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த குழு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் வந்து இருக்கணும். மொத்த குழு நபர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம 7200 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும். இதுவே கம்பெனியாக இருந்தோம்னா
9400 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரியே நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேஷன் வாங்கிடலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆர்கானிக்காக நம்ம விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் சைடில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது ப்ராசஸிங்கில் ஒரு ஆர்கானிக்கான ரா மெட்டீரியலாக இன்னொரு பொருளை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராசஸிங் சர்டிஃபிகேட் வேணும். இதுவே நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ட்ரேடிங் சர்டிஃபிகேட் வேணும். இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் நமக்கு யார் கொடுப்பாங்கன்னா தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட்டை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்தியாவுக்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த 3 சர்டிஃபிகேட்டுமே இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்க்கு அந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து போகுது அப்படின்னா இந்த டிசின்றது வந்து வேணும். பட் மேஜராக சொல்லணும்னா இந்த ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட், ப்ராசஸிங் சர்டிஃபிகேட், ட்ரேட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கூட நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரிய வருது. இன்றைக்கி நம்ம ஃபார்மராக இருந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து வாங்கணுன்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வந்து பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், அதில் இருக்கிற இன்னுமே ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.